வயதான தம்பதிக்கு மகாபெரியவா சொன்ன அறிவுரை. வயதான தம்பதிகள் மனமுடைந்து போயிருந்தார்கள். பெரியவாளுக்கு வந்தனம் செய்யும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் துளிர்க்கும். பெரியவாள் மௌனம் மேற்கொண்டிருந்த சமயம் காஞ்சிபுரத்தில் தங்கி பெரியவாளிடம் பேசிவிட்டுத்தான் போவதென்று தீர்மானித்துக் கொண்டிருந்தார்கள் போலிருக்கிறது. மூன்றாவது நாள் அவர்கள் கண்களில் கண்ணீரைக் கண்டதும் பெரியவாளின் மனம் உருகிவிட்டது. அவர்கள் இருவரையும் அருகில் அழைத்து உட்கார சொன்னார்கள். அவர்களுக்காக மௌனத்தை கைவிட்டார்கள். ஒரே பையன் 3 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான், எங்களிடம் கொள்ள ஆசை. அப்புறம் என்ன, இப்போ லீவில் வந்திருக்கிறான் ஒரு வெள்ளக்காரியோட கூட. அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அந்த வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறானாமா? இல்லை என்கிறான். அந்த மார்க்ரெட் ரொம்ப உயர்ந்த சிந்தனை உடையவள். இந்திய பண்பாடு, கலாச்சாரம், சமய சடங்குகள், ஆச்சாரிய புருஷர்கள், புண்ணிய நதிகள், பெரிய கோவில்கள் எல்லாத்த பற்றியும் நிறைய தெரிஞ்சு கொண்டிருக்கிறான். நேரில் பார்க்கணுன்ற ஆர்வத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கொண்டு சிக்கனமாக வந்திருக்கிறான். ஒரு மகானிடம் தத்துவோபதேசம் பெற வேண்டுமென்று ஆசை என்று சொல்கிறான். அப்படியானால் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முதியவர்களிடம் தயக்கம். அவன் சொல்கிறத நம்ப முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. பெரியவாள் அனுகிரகத்தில் சரி சரி, உன் பையன் ரொம்ப நல்லவன், சொன்னால் கேட்டுப்பான். கேரளாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே கிருஷ்ணன் மேனன்னு ஒரு சன்னியாசி இருக்கிறார், ரொம்ப இங்கிலீஷ் படித்தவர். மார்க்ரெட் மாதிரி இங்கே வருகிற வெளிநாட்டுக்காரர் எல்லாரும் அங்கே போய் தங்குறது தான் வழக்கம். அந்த ஆசிரமத்துக்கு இவளே அனுப்பிவிட சொல்லு. அவள் அங்கே போய் ஒரு 3 மாதம் இங்கிலீஷ் கீதை, இங்கிலீஷ் பிரம்மசூத்திரம், இங்கிலீஷ் அத்வைத்தம் எல்லாம் படிக்கட்டும். அவ்வாறே நடந்தது. கேரள ஆசிரமத்துக்கு சென்றவள் மார்க்கம் கெட்டு போகாமல் செம்மையான ஞானம் பெற்று ஊருக்கு போய் சேர்ந்தாள். இம்மாதிரி வினோதமான ஐடியாக்கள் எல்லாம் பெரியவாளுக்கு மட்டும்தான் ஸ்புரிக்கும்.